நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். மறக்காம நம்முடைய வேலை வழிகாட்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இந்த 3557 போஸ்டிங்கில் நிறைய பேர் வந்து பாஸ் பண்ணியிருக்கிறீங்க. அடுத்த லெவல் வந்து ஓரல் டெஸ்ட்டு. இந்த ஓரல் டெஸ்ட்டில் நீங்கள் பாஸ் பண்ணிட்டீங்கன்னா வேலை கிடைக்கும் அப்படின்னு என்ன வேண்டாம். இந்த ஓரல் டெஸ்ட்டில் நீங்கள் எவ்வளோ மார்க் வந்து ஸ்கோர் பண்ணுறீங்களோ அதை பொறுத்து தான் உங்களுடைய வேலை வந்து அமையும். அதனால் நீங்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். இது சம்மந்தமான பாடத்திட்டங்கள் இதெல்லாம் நான் வந்து ஒரு லிங்க் அனுப்புகிறேன், அந்த சேனலில் போய் பாருங்கள். அதில் கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக தான் இருக்கும். ஒவ்வொரு சேனல்லையும் ஒரு வித்தியாசமாக சொல்கிறாங்க. நான் எந்த சேனல்லையும் போய் பார்த்து ப்ரிப்பேர் பண்ணுறதெல்லாம் கிடையாது. எல்லாருக்கும் ஒரு ரிக்வஸ்ட்டு, நீங்கள் வந்து சேனல்களுக்கு அடிமையாகிறாதீங்க. எப்படி டிவியில் வந்து அடிமையான மாதிரி சேனல்களுக்கு அடிமையானீங்கன்னா, இப்படி அடிமையானவங்க தான் இப்போ ஃபெயில் ஆகிருக்கிறாங்க. ரெக்யூர்மெண்ட்டில் எடுத்தது ஓரளவுக்கு கரெக்டாக தான் எடுத்துருக்குறாங்க. என்ன காரணம் அப்படிங்கிறத நீங்கள் நல்லா சிந்திங்க. சேனலுக்கு அடிமையானதன் காரணமாக தான் உங்கள் தோல்விக்கு வந்து முதல் காரணமாக நான் சொல்லுவேன். இதை வந்து மறுத்து இதெல்லாம் சொல்கிறது இல்லை. நீங்கள் வந்து உங்களுடைய சுய இதை நம்பி நம்பாமல் சேனல் வந்து ஒரு வழி காட்டுவாங்க, ஒரு இது திங் ஒரு வந்து சின்ன குழு தான் கொடுப்பாங்க. அதை வந்து இதை நீங்கள் ஃபாலோ பண்ணணும். ஒரு சேனலில் வந்து ஒரு குழு கொடுக்குறாங்கன்னா அதை நீங்கள் ஃபாலோ பண்ணணும். அவங்க என்ன படிக்க சொல்கிறாரோ அதை படிக்கணும். ஆனால் நீங்கள் அப்படி இல்லை. நீங்கள் 24 மணி நேரமும் அந்த சேனல்லையே, ஒவ்வொரு சேனல்லையே அந்த சேனல் எப்படி சொல்லியிருக்காங்களா, இது உண்மையா அது பொய்யா அப்படின்னு அனலைசிங் பண்ணி உங்கள் நேரத்தை வீணடிச்சிட்டீங்க. நான் பழைய வீடியோவில் பாருங்கள், யூடியூப் சேனலில் போயிட்டு நேரத்தை வீணடிக்காதீங்க, கொஞ்ச நேரம் வந்து உட்காந்து இது ப்ரிப்பேர் பண்ணுங்கள், அந்த மாதிரிலாம் நான் சொல்லியிருப்பேன், சரிங்களா? அதனால் சரி, இந்த தோல்வி போனது போகட்டும். ஒரு சேனலில் வந்து நன்மையும் இருக்குது, தீமையும் இருக்குது. ஒரு நமக்கு பயனுள்ள தகவல் வரணும்னா அதை யூஸ் பண்ணிக்கிறணும், நமக்கு வேண்டாத தகவல்னால் அதை விட்டுறணும். அந்த மாதிரி தான் நீங்கள் பழக்கப்படுத்தணுமே தவிர, டிவியில் வந்து 1000 சேனல் இருக்குது, அதில் வந்து உங்களுக்கு பிடிச்சமான உங்களுக்கு யூஸ் ஆகிற நியூஸ் சேனல் தான் பார்ப்பீங்க, எல்லா சேனலும் பார்க்க மாட்டீங்க. அதே மாதிரி தான் இந்த சேனலை பொறுத்தவரை நிறைய ஃபேக் சேனலும் இருக்கும், ஒரிஜினல் சேனலும் இருக்கும். அது எந்த சேனல்னு பார்த்து அது பிரகாரம் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ஒரு 2-3 சேனல் வரையும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். அது நிறைய சேனல் ஃபாலோ பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு கன்ஃபியூஷன் ஆயிரும். ஒரு இதில் உண்மைண்டுவாங்க, ஒரு இதில் பொய்யிண்டுவாங்க. இதுதான் உங்களுடைய தோல்விக்கு வந்து என்னுடைய முதல் காரணமாக நான் சொல்ல முடியும். முதல்ல உங்கள் மேலே நம்பிக்கை வைங்க. நீங்கள் தேர்வில் தோல்வியானதுனால நீங்கள் வந்து ரெக்யூர்மெண்ட்ஸ் வந்து குறை சொல்ல முடியாது. ஏன்னா ரெக்யூர்மெண்ட் வந்து கரெக்டாக தான் எடுக்கிறாங்க. நீங்கள் அந்த நேரத்தில் வந்து சரியாக இது பண்ணாதனால உங்களுக்கு கூட அமைஞ்சிருக்கலாம். சிலருக்கு வந்து நேரம் சரியில்லாதனால அவங்களுக்கு நல்லா பண்ணியிருந்தாலுமே அவங்களுக்கு வந்து ஒரு இதாக இருக்கும். கண்டிப்பாக அந்த மாதிரி யார் மேலேயும் தப்பு சொல்ல இயலாது. இருந்தாலும் நம்ம மேலே உள்ள மிஸ்டேக்கு நம்மளுடைய நேர காலம் சூழல் நேரம் சரியாக அமைஞ்சிருந்தால் மட்டும்தான் நம்ம இதில் வந்து வெற்றி பெற முடியும். ஒன்றும் பிரச்சனை இல்லை. 3557 முடிஞ்சிருச்சு நம்ம வாழ்க்கை அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணாமல், அதுக்கு அடுத்து வருகின்ற நீ குரூப் 4 குரூப் 2 தமிழ்நாடு போலீஸு, மின்சாரத்துறை, போக்குவரத்துத்துறை, சத்துணவுத்துறையிலலாம் எக்ஸாம் வந்து அடுத்து கால்பர் பண்ண போகிறாங்க. நீங்கள் தொடர்ந்து கண்டினியூ பண்ணி படிச்சுக்கிட்டே இருங்க. இந்த பேங்கிங் எக்ஸாமில் வந்து தயவுசெய்து பிஎஸ்சி மேக்ஸ் படிச்சிருந்தீங்கன்னா அட்டன் பண்ணுங்கள். மற்ற காமர்ஸ் எல்லாம் படிச்சுக்கிட்டீங்கன்னா தமிழ் மீடியத்தில் படித்தவங்க போய் தேவையில்லாமல் ஐபிபிஎஸ் கிளர்க்கு, ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன்லாம் நேரத்தை வீணடிக்கிறாதீங்க. அதெல்லாம் செட்டே ஆகாது, கண்டிப்பாக நான் சொல்கிறேன். நீங்கள் இங்கிலீஷ் மீடியத்தில் சிபிஎஸ்சி அந்த மாதிரி படித்தவங்க வந்து ஸ்டாஃப் செலெக்ஷன் போய் அட்டன் பண்ணுங்கள். ஏன்னா ஸ்டாஃப் இவ்வளோ பேர் இருக்கிறீங்களே, யாராவது ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷனை எங்கள் தமிழில் வைங்கன்னு யாராவது சொல்கிறீங்களா? பேங்க் எக்ஸாம் இப்போ தமிழில் கொண்டு வந்திருக்காங்க. அப்படி கொண்டு வந்தாலுமே இங்கிலீஷ் கிராமர் எல்லாமே இருக்குது. அதில் சென்ட்ரலில் ஒரு பிரச்சனை இருக்குது. எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் மாதிரி ஒரு ஒன்று கொண்டு வந்திருக்கிறாங்க. அது எஸ்சி எஸ்டி கம்யூனிட்டியை விட அவங்களுக்கு கட் ஆஃப் மார்க் கம்மியாக போட்டு பேங்க் ஸ்டாப்லாம் ஃபுல்லாக அதர் இதில் வந்து எடுத்துடுறாங்க. பிசி, ஓபிசி, எஸ்சி எஸ்டிக்கெலாம் அந்த வாய்ப்பு வந்து போயிடுது. ஏன்னா எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் ஒரு அன்ரிசர்வ் கேண்டிடேட்டுக்கு வந்து அப்படி ஒரு சிஸ்டம் வந்து கொண்டு வந்துட்டாங்க, சரிங்களா? அது அவங்கள்ட்ட யூஸ் ஆகுமே தவிர, நம்மளை பொறுத்தவரை தமிழ்நாட்டை பொறுத்தவரை ரயில்வே எக்ஸாம் எடுத்துங்க தமிழில் தான் இருக்குது. ஆனால் அது எங்கேருந்து எடுக்கிறாங்க, சென்ட்ரல் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிற அந்த சிபிஎஸ்சி ஸ்கூல்லேருந்து இதை எடுத்து தான் உங்களுக்கு டிரான்ஸ்லேட் பண்ணி இங்கே கொடுக்குறாங்க, சரிங்களா? அதனால் உங்களுக்கு திறமை இருந்தால் அதில் இது பண்ணுங்க, எல்லா இதுலையும் பண்ணி இது பண்ணாதீங்க. அப்போ எல்லா இதுலையும் போட்டு குழப்பிட்டு பண்ணாதீங்க. டிஎன்பிசியா, டிஎன்பிசி லைனில் போடுங்க. தமிழ்நாடு பாடத்திட்டமா, தமிழ்நாடு பாடத்திட்டத்தில் பாருங்க. இங்கே ஒரு கால் அங்கே ஒரு கால் வச்சுக்கிறீங்கன்னா செட்டே ஆகாது, சரிங்களா? திருமேஸ்வரன் ஒவ்வொரு யூடியூப் சேனலை பார்த்து உங்கள் டயத்தை வீண் அடிக்கிறாதீங்க. ஒரு இப்போ பேங்கிங் எடுத்துட்டீங்களா, அந்த செக்டர்லேயே போங்க. ரயில்வே எடுத்தீங்களா, அது அந்த செக்டர்லேயே போங்க. டிஎன்பிசியா, அது சம்மந்தமான தமிழ்நாடு அரசு பணியா, அது சம்மந்தமானதுலேயே போங்க. மத்திய அரசு பணியா, அந்த இதுலேயே போங்க.
மத்திய ஒண்ணு மாநில ஒண்ணு அங்க எங்கேயும் கால் வச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா வேலை கிடைக்காது, விரக்தியில தான் நீங்க இருப்பீங்க. கடைசி என்ன சொல்லுவீங்க, அவங்க ஒரு உங்களுக்கு சாதமா வராதனால ரூபா கட்டி சேர்ந்துட்டாங்க, ரூபா கட்டி சேர்ந்துட்டாங்க, இது சரியா நடக்கல, அந்த மாதிரி என்ன செய்யாதீங்க சொல்லாதீங்க. உங்க மேல உள்ள மிஸ்டேக்க முடிஞ்ச அளவுக்கு குறைக்க பாருங்க, சரிங்களா? அதனால இப்ப ஐபிபிஎஸ் இருக்கா, எனக்கு இங்கிலீஷ் திறமை இருக்குது வருது அப்படின்னா நீங்க அட்டன் பண்ணுங்க. என்ன என்னால தமிழ்லயும் எழுத முடியும், இங்கிலீஷ்லயும் அந்த நாலேஜ் இருக்குது அப்படின்னா போய் அட்டன் பண்ணுங்க. இருக்கிற எல்லா இதுலேயும் நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சு, நான் ஐபிபிஎஸ் போடுறேன், ஸ்டாஃப் செலெக்ஷன் 3200 போஸ்டிங் இருக்கு, அது நான் அப்ளிகேஷன் போட போறேன்னா எழுதிக்கிட்டே இருப்பீங்க, கடைசி வரையும் எழுதிக்கிட்டு தான் இருப்பீங்க, சரிங்களா? இங்கிலீஷ் நாலேஜ் இல்லாம கரண்ட் நாலேஜ் இல்லாம நீங்க போய் அங்கே இங்கிலீஷ் மீடியத்தில் போய் எழுத முடியாது. இது எல்லாத்துக்கும் சரியில்ல, ஒவ்வொருத்தர் டேலண்ட் தனித்திறமைகள் இருக்கலாம், அவங்கள தான் அட்டன் பண்ண முடியுமே தவிர அதர் பர்சன் போய் அட்டன் பண்றது ரொம்ப வாய்ப்பு வந்து கொஞ்சம் கம்மியா இருக்குது. அடுத்தது டிஎன்பிசி குரூப் 4 இந்த மாதிரிலாம் வருது, அதனால இப்ப இருந்து ஸ்கூல் புக்கை எடுத்து ப்ரிப்பேர் பண்ணுங்க. ஸ்கூல் புக் எடுத்து இப்பயே ப்ரிப்பேர் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு அச்சீவ்மெண்ட் உங்களுக்கு இருக்கு. சரி, ஓகே. இப்போ 3557 ஓரல் டெஸ்ட்டில் நீங்கள் என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறத அந்த ஜாப் எக்ஸ்பிரஸ் அகாடமியில் டெய்லி உங்களுக்கு கிளாஸ் மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கேன், அதை ஃபாலோ பண்ணுங்கள் அந்த சேனலை கண்டிப்பாக. கீழே லிங்க்லையும் அனுப்புகிறேன் அந்த சேனலோட லிங்க்கையும், அதை வந்து கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். அப்புறம் பார்த்தீங்கன்னா என்னென்ன சர்டிஃபிகேட் கொண்டு போகணும்னு ஆல்ரெடி நான் என்னுடைய வேலை வழிகாட்டி சேனல் இந்த இதில் வீடியோலேயே நான் எல்லா இதுவும் போட்டிருக்கேன், என்னென்ன சர்டிஃபிகேட்லாம் வேணும் அப்படின்னா எடுத்து பாருங்கள் இருக்கும். கண்டிப்பாக வந்து 10th மார்க் ஷீட்டு நீங்கள் பதியும் போது கொடுத்துருப்பீங்க, 10th மார்க் ஷீட்டு, 12th மார்க் ஷீட்டு, டிகிரி மார்க் ஷீட்டு, மாஸ்டர் டிகிரி படிச்சிங்கன்னா மாஸ்டர் டிகிரி, பிஎட் படிச்சிங்கன்னா பிஎட்டுக்குள்ள சர்டிஃபிகேட்டு, ப்ரொவிஷனல் கான்வொகேஷன் சர்டிஃபிகேட்டு, ஓவரால் மார்க் ஷீட்டு, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு, இருப்பிட சான்றிதழ் கண்டிப்பாக ஓரளவு கொண்டு போயிருங்க, அதாவது நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட்டு. அப்புறம் பார்த்தீங்கன்னா நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் இல்லைன்னா ரேஷன் கார்டு கண்டிப்பாக கொண்டு போயிருங்க ஒரிஜினலு, அதுவும் இல்லை அப்படின்னா ஆதார் கார்டு கண்டிப்பாக வேணும், பேன் கார்டு கொண்டு போயிருங்க, டிரைவிங் லைசன்ஸ் இருந்தால் டிரைவிங் லைசன்ஸ் கொண்டு போயிருங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட்டு, நீங்கள் பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் வந்து அப்ளிகேஷனில் என்ன கொடுத்துருக்கீங்களோ அந்த பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் கொண்டு போயிருங்க. நீங்கள் இங்கே பிஎஸ்டிஎம் அப்ளிகேஷன் போட்டுட்டு நீங்கள் அங்கே போயிட்டு பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் இல்லை அப்படின்னா உங்களை என்ன செஞ்சிருவாங்க, வெளியே அனுப்பிடுவாங்க. அதனால் என்னென்ன சர்டிஃபிகேட் இருக்கோ, ஃபோட்டோ ஒரு 7-8 ஃபோட்டோ வந்து பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ கொண்டு போயிருங்க, மறக்காமல் ஒரு பேனா கொண்டு போயிருங்க, மறக்காமல் ஒரு A4 சைஸ் பேப்பர் ஒரு 2 பேப்பர் கொண்டு போயிருங்க, கையோட ஒரு 2 பேப்பர் கொண்டு போயிருங்க, சரிங்களா? இந்த ட்ரெஸ் கோடு இதில் என்னென்ன நீங்கள் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் நான் அந்த ஜாப் எக்ஸ்பிரஸ் அகாடமியில் டெய்லி வந்து உங்களுக்கு சொல்லிக்கிட்டே இருப்பேன். நேற்று கூட ஒரு சின்ன கிண்ட்ஸ் மாதிரி நான் அதில் கொடுத்துருக்குறேன், சரிங்களா? ஓரல் டெஸ்ட்டு எப்படி தான் இருக்கும் அப்படின்னு நீங்கள் ஒன்றும் பிரச்சனையே இல்லை. நீங்கள் ஓரல் டெஸ்ட்டோட இன்டர்வியூ தான் வைக்கிறாங்க, வேறு ஒன்றும் இல்லை. இன்டர்வியூ நீங்கள் அவங்க கேட்ட கேள்விக்கு நீங்கள் ஆன்சர் கொடுக்கணும், அவங்க எந்தெந்த கேள்வியிலேருந்து கொடுப்பாங்க கேட்பாங்கன்னு நீங்கள் நம்ம வந்து அனலைசிங் பண்ண முடியாது. இருந்தாலும் நான் அனலைசிங் பண்ணி ஓரளவு இந்த இதிலேருந்து கேட்க வாய்ப்பு இருக்குங்கிற மாதிரி அந்த ஜாப் எக்ஸ்பிரஸ் அகாடமி சேனலை வந்து நான் கொடுத்துக்கிட்டு இருக்கிறேன். அந்த சேனலில் ஓரளவு ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு உதவியாக இருக்கும். வேறு என்னென்ன சர்டிஃபிகேட் வேணுங்கிறத என்னுடைய பழைய வீடியோலாம் நான் ஓப்பன் பண்ணி பாருங்கள், பழைய வீடியோவில் வந்து கண்டிப்பாக கொடுத்துருப்பேன். இப்போ நான் சொன்ன சொன்ன சர்டிஃபிகேட்லாம் கண்டிப்பாக வந்து இருக்கணும், 10th 12th டிகிரி, மாஸ்டர் டிகிரி, பிஎஸ்டி தமிழ் வழி சான்றிதழ் சர்டிஃபிகேட்டு, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு, ஆதார் கார்டு, ரேஷன் கார்டு. அப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த அப்ளிகேஷன் போட்டிங்கல்ல, முத முதல்ல பிரிண்ட் ஆஃப் அப்ளிகேஷன், முதல்ல அப்ளிகேஷன் பதிவு பண்ணிட்டீங்கல்ல, அந்த பிரிண்டிங் ஃபுல்லாக வேணும். உங்கள் நீங்கள் பதிவு பண்ணோன்னே ஒரு ரிசிப்ட் ஒன்று கொடுத்துருப்பாங்கல்ல பீஸ் கட்டினதுக்கு, ஓவராலாக எல்லாத்துக்கும் அப்ளிகேஷன் என்னென்ன பண்ணீங்க அப்படிங்கிற அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுப்பாங்க, அந்த பிரிண்ட் அப்ளிகேஷன்லாம் கொண்டு போயிருங்க. மறக்காமல் அவங்க வந்து இப்போ ஓரலுக்கான அந்த ஹால் டிக்கெட் வெளியிடும் போதே நீங்கள் என்னென்ன சர்டிஃபிகேட் கொண்டு வரணும் அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸும் அவங்க சொல்லிடுவாங்க. மறக்காமல் கொரோனா சர்டிஃபிகேட் ஒன்று வச்சுக்கோங்க, ஏன்னா நிறைய இதுகளில் வந்து கொரோனா சர்டிஃபிகேட் வந்து கேட்குறாங்க, அதை மறக்காமல் வந்து வச்சுக்கோங்க. இது எத்தனை நாள் நடக்கும் அப்படின்னா, இப்போ 22ஆம் தேதி உங்களுக்கு ஃபஸ்ட்டு பேஜ் போட்டிருக்காங்க அப்படின்னு வச்சுக்கோங்க, 22ஆம் தேதி உங்களுக்கு நடக்குது அப்படின்னா நீங்கள் 21ஆம் தேதியே சென்னைக்கு போயிடணும். போயிட்டு உங்களுக்கு எந்த சென்டரும் அங்கே போய் முன்கூட்டியே என்ன செய்யணும், காலையில் 10 மணிக்கு வெரிஃபிகேஷனாக நீங்கள் 9 மணிக்கு ஆஜராயிடணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 23ஆம் தேதி உங்களை வைக்கிறாங்க அப்படின்னா நீங்கள் 22ஆம் தேதி அங்கே இருக்கணும். 24ஆம் தேதி வச்சுருக்குறாங்க அப்படின்னா நீங்கள் 23ஆம் தேதி என்ன செய்யணும், சென்னைக்கு போயிடணும், சரிங்களா? இங்கே போயிட்டு உங்களுடைய சர்டிஃபிகேட் வைக்கிற ஃபைல் வந்து தயவு செய்து, சர்டிஃபிகேட் வைக்கிற ஃபைல் வந்து ஒவ்வொரு பேப்பர் பேப்பராக இருக்கும் பார்த்தீங்களா, உள்ளே சொருகி சொருகி வைப்பாங்கள்ல, உள்ளே அட்டாச் பண்ணி அந்த மாதிரி வைக்காதீங்க, பிளாங்க் ஃபைலாக இருக்கணும், உள்ள கிளிப் மாதிரி இருக்கும், அதில் மொத்த ஃபைலையும் மொத்த சர்டிஃபிகேட்டும் உங்களை அட்டாச் பண்ணி கிளிப்பை லாக் பண்ணுற மாதிரி இருக்கும், அந்த ஃபைல் கொண்டு போங்க, அதுதான் உங்களுக்கு பெஸ்ட்டு. மறக்காமல் ஒரு செட்டு ஜெராக்ஸ் கொண்டு போயிருங்க, ஏன்னா ஜெராக்ஸ் வைக்காமல் போயிடாதீங்க, ஒரு செட்டு ஜெராக்ஸும் கொண்டு போயிருங்க, ஒரிஜினல் சர்டிஃபிகேட்டும் கொண்டு போயிருங்க. அங்கே கேட்குற கேள்வி எப்படி இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் நான் இந்த ஜாப் எக்ஸ்பிரஸ் அகாடமி சேனலில் வந்து சொல்கிறேன். இதுதான் இப்போ நான் சொன்னதே, வேறு ஒன்றும் இல்லை, நீங்கள் எதுவும் பயப்படாதீங்க.
கண்டிப்பாக ஓரல் டெஸ்ட்டில் நீங்கள் எல்லாம் பாஸ் ஆகிருங்க, வேலைங்கிறது உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். உங்கள் ரிலேஷன் யாராவது ஃபெயில் ஆகியிருந்தாங்க அப்படின்னா நம்மளுடைய வேலை வழிகாட்டி சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். அடுத்தடுத்து அவங்களுக்கு வந்து வேலை வாய்ப்பு சம்மந்தமான அனைத்து தகவலையும் நான் கொடுத்துக்கிட்டே இருப்பேன். இந்த ஒரு எக்ஸாம் மட்டும் கிடையாது, இன்னும் அடுத்து 367 ப்ராசஸிங்லாம் நடந்துகிட்டு இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இது முடிஞ்ச உடனே அந்த 367 இந்த எக்ஸாமில் ஃபெயில் ஆனவங்க அந்த 367 வந்து ப்ராக்டிக்கல் நல்லபடியாக பண்ணி அதில் உள்ள ஓரல் டெஸ்ட்லாம் நல்லா பண்ணி நல்லா ஜாப் வாங்கணும் அப்படிங்கன்னு நான் இறைவனை வந்து வேண்டிக் கொள்கிறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஆள் ஒவ்வொரு சிலர் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இது காசு கட்டிட்டு போயிட்டாங்க அப்படின்னு உங்கள்ட்ட சொல்லுவாங்க. இப்போ பாஸ் பண்ணவங்கள்ட்ட உங்கள்கிட்ட இது ஆல்ரெடி காசு கட்டிட்டாங்க அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் எதையுமே நம்பிடாதீங்க, இது நேர்மையாக தான் எடுக்கிறாங்க, துல்லியமாக நேர்மையாக தான் எடுக்கிறாங்க. சில இடத்துல வந்து நீங்கள் ப்ராக்டிக்கல் வந்து நல்லா செஞ்சுருக்கலாம், ஆனால் அவங்களுடைய சூழ்நிலை நேரம் உங்களுக்கு மார்க் போட்டவங்க ரொம்ப கம்மியாக கூட போட்டிருக்கலாம், அவங்களுடைய திறமை வந்து அவங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம். அந்த மாதிரி சூழ்நிலையில் தான் நிறைய பேருக்கு வந்து மார்க் கம்மியாக இருக்குது. ஏன்னா எல்லாருமே திறமை இல்லாதவங்கன்னு நான் சொல்லவே விரும்பலை, எல்லாருமே திறமைசாலிக்கு தான், ஆனால் உங்களுக்கான அந்த நேரம் வந்து உங்களுக்கு சரியாக வரலை, அவ்வளோதான் வித்தியாசமே தவிர. இனி அடுத்தடுத்து எக்ஸாம்லாம் இருக்குது, அதில் ட்ரை பண்ணி நீங்கள் கண்டிப்பாக வந்து வேலைக்கு வந்து போவீங்க. மறக்காமல் நம்முடைய வேலை வழிகாட்டி சேனல் அண்டு அந்த ஜாப் எக்ஸ்பிரஸ் அகாடமி வந்து ஃபாலோ பண்ணுங்கள். அந்த ஜாப் எக்ஸ்பிரஸ் அகாடமிக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வந்துட்டால் தான் நாங்கள் வந்து வீடியோ வந்து அடுத்தடுத்து போட்டுக்கிட்டே இருப்பேன். இந்த இதில் நான் வந்து வேலை சம்மந்தமான மட்டும்தான் போடணும்னு இருக்கிறேன். அதனால் மறக்காமல் அந்த சேனலில் வந்து ஜாப் எக்ஸ்பிரஸ் அகாடமி கீழே லிங்கில் கொடுத்துருக்குறேன், அதை வந்து மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக டெய்லி இந்த 10 வந்து உங்களுக்கு அந்த ஃபுல் அண்ட் ஃபுல் ஓரலுக்கான எந்த மாதிரி நடக்கும், என்னென்ன கொஸ்டின்லாம் கேட்பாங்க அப்படின்லாம் எல்லாமே அனலைசிங் பண்ணி செட் பண்ணி வச்சுருக்கிறேன் சரிங்களா. உங்களுக்கு வந்து யூஸ் பண்ணுறக்காண்டி நான் கொடுப்பேன், அதனால் அந்த வாய்ப்பை வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. சிறு துரும்பும் பல்குத்த உதகும்னு ஒரு பழமொழி இருக்குது, என்னுடைய ஒரு சின்ன கின்ஸ் தான் அது, இருந்தாலும் உங்களுக்கு ஒரு ஹெல்ப்பாக இருக்கும் சரிங்களா. இதுதான் இப்படி பண்ண பெருசாக தான் பண்ணலை, என்னுடைய சேனல் வந்து சின்ன சேனல் தான், என்னுடைய தகவல் வந்து ஓரளவு உண்மையான தன்மையாக தான் இருக்கும். அதனால் மறக்காமல் நம்முடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.